எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC Making Changeல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதை நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற फ्रेंड्स மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பலையும் டச் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனல்ல அடுத்ததா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் யூசஸ் இருக்கு, எந்த மாதிரியான எக்ஸாம்லலாம் இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் அண்ட் பிரைவேட் ஜாப் எக்ஸாம் இன்க்ளூடிங் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட அங்கே இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்ற தலைப்பில் இருந்து 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்க. அந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அண்ட் அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்குறது டிசம்பர் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்களை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செகண்ட் டேட்ல பாருங்க, 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் உலக கணினி எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த ஆர்டர்ல தாங்க இந்த முக்கிய தினம் மற்றும் தேதிகளை நீங்க படிக்கணும். அதாவது முதல்ல முக்கியமான தேதி, இரண்டாவதாக அந்த தேதி வரக்கூடிய மாதம், மூன்றாவதாக அன்று என்ன தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ரொம்பவே எளிமையான ஒரு கொஸ்டின். இந்த முக்கிய தேதி மற்றும் தினங்கள் உங்க எல்லாராலையும் ரொம்பவே ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த கொஸ்டினுக்கு ஒவ்வொரு முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா தனித்தனியாக நல்லா படித்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டீட்டெயில்ஸ். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும், நீங்கள் இன்டர்வியூக்கு போனாலும் இந்த டீட்டெயில்ஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்ற தலைப்பில் இருந்து 2 விதமான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். அந்த 2 விதமான கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான முக்கியமான ஒரு தேதியை கொடுத்துட்டு அந்த தேதியில் நம்ம என்ன தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2வது விதமான கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தினத்தை அவங்களே சொல்லிட்டு அந்த தினம் எந்த தேதியில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதற்கு முன்பாக நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தேதி மற்றும் தினங்களை நம்ம வீடியோவா ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜிலுமே கிடைக்குங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு TNPSC மேக்கிங் சேஞ்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. நீங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதற்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அதுல உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்க எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஈஸியான சூப்பரான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தேதி மற்றும் தினங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற இந்த வீடியோல இருந்து உங்களுக்கான இன்றைய கேள்வி இதுதாங்க. 2 கேள்விகளையும் நல்லா படிச்சு பாருங்க. இந்த 2 கேள்விகளுக்குமான உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோலயே தாங்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை இன்னொரு தடவை கூட பார்த்துட்டு இந்த ரெண்டு क्वेश्चनுக்குமான உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான क्वेश्चन தாங்க. சோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, உங்க எல்லாராலயும் முடியும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட फ्रेंड्स கூடயும் இந்த வீடியோவை WhatsApp group and Facebook லியும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை டச் பண்ணி subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நீங்க subscribe பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த bell symbol-ஐ டச் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான notification உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனல்ல அடுத்ததா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க. லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா government job and private job exam-ஓட notification details, எல்லா exam-ஓட syllabus question எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோவை ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thank you. Take care.